சலாத்து வஸ்ஸலாம் ஃபாயிஸீன பிரதல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நமது வாழ்வில் மீண்டும் ஒரு புனித ரமலானை வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நமது வாழ்வில் மீண்டும் மீண்டும் ஏராளம் ஏராளம் ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. கடந்த ஆண்டு நம்மால் ஒருபோதும் மறக்க முடியாது. வாழ்நாளிலே மிகப்பெரிய ஒரு துயரத்தை தந்த ரமலானாக மாறிவிட்டது. பள்ளிவாசலுக்கு சென்று தராவிகி தொழ முடியவில்லை. அனைத்து மக்களும் உலகமே வீட்டில் முடங்கி கிடந்தது. ஜும்மா கிடையாது, ஜமாஅத்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்காத ஒரு துயரமான நிலை நமக்கு ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லா, அதெல்லாம் மாறி இந்த ஆண்டு அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பள்ளிவாசலில் சென்று தராவியை தொழக்கூடிய பாக்கியத்தை வல்லான் அல்லாஹ் வழங்கினான். நேற்று இரவு அனைத்து மக்களும் பள்ளிவாசலில் சென்று மகிழ்ச்சியான முறையில் தராவிகி தொழுததை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முழுவதும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் முழு ரமலானை சந்தோஷமான முறையில் வரவேற்று எல்லா அமல்களும் இபாதத்தும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிறல் புரிவானாக. ரமலான் மாதத்தினுடைய சங்கையை பேணி கண்ணியத்தை கருதி நல்ல முறையில் அதை உபயோகப்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்கிறல் புரிவானாக. அருமையானவர்களே, தமிழ்நாடு எஸ்எஸ்எஃப்பின் சார்பில் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இன்ஷால்ல வரக்கூடிய ஆண்டுகளில் புனித ரமலான் மாதத்தில் அனைத்து மக்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆன்லைன் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு இங்கு துவங்குகிறது. ரமலான் மாதத்தினுடைய 30 நாட்களிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவர்களும் கண்டு பயன்பெறுமாறு ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, ரமலான் மாதம் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பொக்கிஷம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா உலகத்தில் சில விஷயத்திற்கு மற்ற சில விஷயத்தை விட சிறப்பை கொடுத்துள்ளான். சில நாட்களுக்கு மற்ற சில நாளை விட சிறப்பை கொடுத்துள்ளான். சில மாதத்திற்கு மற்ற சில மாதத்தை விட சிறப்பை கொடுத்துள்ளான். சில நபர்களுக்கு மற்ற சில நபரை விட சிறப்பை கொடுத்துள்ளான். சில இடங்களுக்கு மற்ற இடங்களை விட சிறப்பை கொடுத்துள்ளான். அந்த அடிப்படையில் 7 நாட்களில் சிறப்பு வாய்ந்த நாளாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. 12 மாதத்தில் சிறப்பு வாய்ந்த மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. உலகத்தில் கோடான கோடி படைப்பினத்தை அல்லாஹு தஆலா படைத்துள்ளான். அந்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்துள்ளான். உலகத்தில் கோடான கோடி பள்ளிவாசல் இருக்கிறது. அனைத்து பள்ளிவாசலை விட சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலாக மக்கா முகர்ராமாவில் இருக்கின்ற கஅபத்துல்லாஹுக்கு அல்லாஹ் சிறப்பை வழங்கியுள்ளான். அதற்கு அடுத்தபடியாக மதீனா முனவ்வரா, பைத்துல் முகத்தஸ். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹு தஆலா சிறப்பை கொடுத்துள்ளான். அல்லாஹு தஆலா மாதங்களிலே சிறப்பு வாய்ந்த மாதமாக ரமலான் மாதத்தை நமக்கு வழங்கியுள்ளான். அல்லாஹுடைய ரசூல் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வரக்கூடிய வேளையில் அதற்கு முன்னாடி 2 மாதத்திற்கு முன்னாடியே ரமலானை வரவேற்று துவா செய்தார்கள். அல்லாஹும பாரிக்கிலனா ஃபி ரஜபிம் வ ஷஅபான் பல்லிகனா ரமலான். இறைவா, ரஜப மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை தருவாயாக. வ பல்லிகனா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நமக்கு வருவதற்கு 2 மாதத்திற்கு முன்னாடி அதை வரவேற்றார்கள். வரவேற்று ஒவ்வொரு வக்திலும் துவா ஓதுவார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் வந்த வேளையில், ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி நாளில் சஹாபாக்களுக்கு ஒரு உரையாற்றினார்கள். ஹலரத் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸில் சொல்கிறார்கள், ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹிரமின் ஷஅபான், ஷஅபானுடைய இறுதி நாளில்
ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரையாற்றினார்கள். ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னஹு கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் உங்களுக்கு வருகையை தந்துவிட்டது. அது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு என்பது சாதாரண இரவு கிடையாது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதத்தை விட சிறப்பு வாய்ந்த இரவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ரிலும் சொல்கிறான், இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், அது ஆயிரம் மாதத்தை விட சிறப்பு வாய்ந்த இரவு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயிரம் மாதம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இரவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் வாழ்வது ஒரு 60-70 ஆண்டுகள் மட்டும்தான். இப்போது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாட்ஸ்அப் தொடர்ந்து பார்த்தால் நிறைய மரணங்கள், அனைத்து மரணங்களும் 40 வயதானவர்கள், 38 வயதானவர்கள், 50க்கும் கீழ் வயதானவர்கள் திடீர் திடீரென்று எந்த விதமான காரணமும் இல்லாமல் வஃபாத் ஆகி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நம்மளது ஆயுளில் நாம் 15 ஆண்டுகள் சின்ன வயதில் சிறு பிராயத்தில் அப்படியே கடந்து விடுகிறது. அதே போன்று ஏராளமான நாட்களாம் தூக்கத்தில் கழித்து விடுகிறோம். 60 ஆண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவன் தூங்குகிறான். 15 ஆண்டுகள் சின்ன வயதில் போகிறது. அடுத்து நமது வாழ்விற்காக வேண்டியும் நமது குடும்பத்திற்காக வேண்டியும் நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் குறைந்தது 1-2 ஆண்டு மட்டும்தான் நமக்கு இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை நாம் உபயோகப்படுத்தினால், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை நாம் அடைந்தோம் என்று சொன்னால், ஒரே இரவில் 1000 ஆண்டுகள் நின்று வணங்கிய நற்கூலியை வல்லான் அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்கள், அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ர் அடங்கிய மாதம் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா ரமலானுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்துள்ளான். மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், இந்த மாதத்தை குறித்து சொல்லக்கூடிய வேளையில் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா வ கியாம லைலஹு ததவ்வுஅ, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் பகல் நேரத்து நோன்பு வைப்பதை ஃபர்லாக்கியுள்ளான், கட்டாயமாக்கியுள்ளான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்தில் நின்று வணங்குவதை வ கியாமஹு ததவ்வுஅ, இந்த இரவில் நின்று வணங்குவதை அல்லாஹு தஆலா சுன்னத்தாக்கியுள்ளான் சொல்லிவிட்டு சொல்வார்கள், கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு ஒமன் அத்தா ஃபீஹி ஃபரீலா கான கமன் அத்தா சபீன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்துள்ளான் என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் ஒரு ஃபர்லான அமலை செய்தால், ஒரு ஃபர்லான அமலை செய்தால் 70 ஃபர்லு செய்த நற்கூலியை வழங்குகிறான். ஒரு சுன்னத்தான அமலை செய்துவிட்டால் ஃபர்லினுடைய கூலியை தருகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நாம் லுஹூர் தொழுதுவிட்டோம். லுஹூர் தொழுகைக்கு முன்னாடி சுன்னத் தொழுதோம், லுஹூருக்கு பின்னாடியும் சுன்னத் தொழுதோம். சாதாரண மாதங்களில் நாம் தொழக்கூடிய அந்த சுன்னத்திற்கு ஒரு சுன்னத்தினுடைய கூலி மட்டும்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் புனிதமான ரமலான் மாதத்தில் லுஹூருக்கு முன்னாடி நாம் ஒரு சுன்னத்தை தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹத்தால் அந்த சுன்னத்திற்கு ஃபர்லினுடைய கூலியை வழங்குகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படி லுஹூர் தொழக்கூடிய வேளையில் மற்ற மாதத்தில் 4 ரக்அத் லுஹூர் தொழுதால் 4 ரக்அத் தொழுத கூலியை மட்டும்தான் அல்லாஹ் வழங்குவான். அதே நேரத்தில் ரமலான் மாதத்தில் 4 ரக்அத் லுஹூர் தொழுதோம் என்று சொன்னால் 1 ரக்அத்துக்கு 70 ரக்அத் தொழுத நற்கூலியை வழங்குகிறான். அப்படி
நான்கு ரக்காயத்து தொழுதால் ஏராளமான நற்கூலி கிடைக்கிறது. ஒரு நாளில் அல்லாஹத்தாலா நமக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கியுள்ளான். ஐந்து வேளை தொழுகை என்பது பதினேழு ரக்காயத், பதினேழு ரக்காயத் ஐந்து, ஐந்து லுஹுரு, அசரு, மஹரிபு, ஐஷா, ஃபஜ்ரு, இப்படி பதினேழு ரக்காயத் இருக்கிறது. இது சாதாரண மாதத்தில் நாம் தொழக்கூடிய வேளையில் பதினேழு ரக்காயத்து தொழுதால் பதினேழு ரக்காயத்தினுடைய கூலியை மட்டும்தான் வழங்குகிறான். அதே நேரத்தில் புனிதமான ரமலான் மாதத்தில் ஐவேளை தொழுகை, ஐந்து வேளை பதினேழு இன்று எழுபது நாம் பார்க்கக்கூடிய வேளையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரக்காயத்து தொழுத கூலியை அல்லாஹத்தாலா ரமலான் மாதத்தில் வழங்குகிறான். ஆகையால் இந்த ரமலான் மாதம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். நம்முடைய பாவங்களை அல்லாஹத்தாலா மன்னிப்பதற்காக வேண்டியும் நமது பதவிகளை தரஜாக்களை உயர்த்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். அருமையானவர்களே, முன்னோர்களான நபிமார்களுடைய சமுதாயத்தினர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நமது ஆயுளோ அறுபதோ எழுபதோ மட்டும்தான் இருக்கிறது. அவர்களும் நாம் எப்படி சமமாக முடியும்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து ஏராளமான இபாதத்துகள் செய்து நோன்பு வைத்து மார்க்கத்திற்காக வேண்டி ஜிஹாது செய்த அவர்களும் நாமும் எப்படி சமமாக முடியும் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹாபாக்களை அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு கவலை தேவையில்லை. ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரமலான் மாதம், அந்த மாதத்திலே அல்லாஹத்தாலா லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை வைத்துள்ளான். அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்கினால், இபாதத்து செய்தால் ஆயிரம் ஆண்டுகள் வணங்கிய நற்கூலியை வழங்குகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி இந்த மாதத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய வேளையில் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த மாதத்தை குறித்து வஹுவ ஷஹ்ரு ஸபர், இது பொறுமையின் மாதமாக இருக்கிறது. வஸ்ஸபுரு, பொறுமை என்று சொன்னால் சவாபுஹு அல் ஜன்னா, அதனுடைய நற்கூலி என்பது சுவனம் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நோன்பாளி பொறுமை காக்க வேண்டும். நாம் அனைவரும் பொறுமையாக இருக்கிறோம். அல்லாஹுத்தாலாவுக்கு வேண்டி பொறுமை காக்குகிறோம். கடுமையான வேனல் நேரத்தில் ரமலான் மாதம் நமக்கு அடைந்து விட்டது. இந்த நேரத்தில் ஏராளமான உஷ்ணத்தின் காரணத்தினால், கடுமையான வெப்பத்தின் காரணத்தினால் தாகம் தாங்க முடியவில்லை. கடுமையான தண்ணீர் தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. இருந்தும் நாம் பொறுமை காக்குகிறோம். ஏனென்று சொன்னால், என்னை படைத்த இறைவன் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும் என்று சொன்னான். நமக்கு இந்த கடுமையான வேலை நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கிறது, இருந்தும் நாம் குடிக்கவில்லை. நம்மிடத்தில் ஏராளமான தண்ணீர் இருக்கிறது, ஜூஸ் இருக்கிறது, சாயா இருக்கிறது, மோர் இருக்கிறது, அனைத்தும் இருந்தும் நமக்கு தாகம் எடுத்த நேரத்திலும் கூட நாம் தண்ணீர் அருந்தவில்லை. தாகத்தை மாற்றுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்யவில்லை. ஏனென்று சொன்னால், என்னை படைத்த இறைவன் அல்லாஹத்தாலா எனக்கு கட்டளையிட்டான், ரமலான் மாதத்தில் பகலில் உண்ணக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது என்று சொன்னான். அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி பொறுமை காக்குகிறோம், பொறுமையாக இருக்கிறோம். கடுமையான பசிக்கிறது, பசிப்பதற்கு, பசியை அகற்றுவதற்கு நம்மிடத்தில் ஏராளம் உணவு இருந்தாலும் அதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் காலை முதல், ஃபஜ்ர் வேளை முதல் மஹ்ரிப் வரை நாம் பொறுமை காத்திருக்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இந்த மாதத்தை குறித்து சொன்னார்கள், இந்த மாதம் என்பது ஷஹ்ருன் சௌமு ஷஹர், அதாவது சபுரு ஷஹர், பொறுமையினுடைய மாதம் என்று சொன்னார்கள். பொறுமை என்று சொன்னால் பொறுமையினுடைய நற்கூலி என்பது, பொறுமையினுடைய கூலி என்பது சுவனம் என்று சொல்கிறார்கள். சபுரு, பொறுமை என்பது சவாபுகள் ஜன்னா, அதனுடைய நற்கூலி என்பது சுவனம் என்று ரசூலுல்லாஹி கற்றுத்தருகிறார்கள். நாம் பொறுமையாக இருக்கின்றோம். இந்த பொறுமையின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா நமக்கு சுவனம் வழங்கி அருள்புரிவானாக. அருமையானவர்களே, இன்னும் ஏராளமான சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஷஹுருன் யுஸ்தாது ஃபீ ரிஸ்க்கில் முஃமினி ஃபீஹி, முஃமினான மனிதனுடைய ரிஸ்க்கில் ஏராளம் வரக்கத்துகள் வழங்கப்படுகின்ற மாதமாக ரமலான் மாதம் திகழ்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய உணவில் அல்லாஹு தஆலா விஸ்தீரணம் ஏற்படுத்துகிறான், பரக்கத்தை தருகிறான்.
அபிவிருத்தியை தருகிறான் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்வார்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி வேண்டுமா? கூடிய மொமினான மனிதனுக்கு இஃப்தாருடைய வேளையில் ஒரு மனிதன் உணவை வழங்கினால், இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி உணவை வழங்கினால், அல்லாஹு தஆலா நோன்பு திறப்பதற்காக வேண்டி யார் உணவு கொடுத்தானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நற்கூலியை வழங்குகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நோன்பு வைத்த அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு கூலியை கொடுத்தானோ அந்த கூலியிலிருந்து சற்றும் குறையாமல், கொஞ்சம் கூட குறையாமல் அல்லாஹாலா அந்த மனிதனுக்கு நோன்பு திறப்பதற்கு யார் உணவு கொடுத்தானோ அவனுக்கும் அல்லாஹ் அந்த நற்கூலியை வழங்குகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, நோன்பு நாம் வைப்பது மட்டுமல்ல, நோன்பு திறப்பதற்காக வேண்டி நம்முடைய நண்பர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு, உறவினர்களுக்கு, பசித்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை நோன்பு திறப்பதற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் பொருளாதாரம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, லைஸ குல்லனா யஜிது மா யுஃப்திரு ஸாயிம், நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய அளவுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, தகுதி எங்களிடத்தில் இல்லையே யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யுஅத்தில்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹாத ஸவாப் மன் ஃபத்தர ஸாயிமன் அலா முதுகி லபனின், அல்லாஹு தஆலா இந்த நற்கூலி ஒரு மனிதனுக்கு வழங்குவான். எந்த மனிதனுக்கு என்று தெரியுமா? கொஞ்சம் பால், அவனிடத்தில் கொஞ்சம் பால் மட்டும்தான் இருக்கிறது, அந்த பாலை ஒரு மனிதனுக்கு நோன்பு திறப்பதற்கு கொடுத்தால் அவனுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நற்கூலி வழங்குகிறான் என்று சொன்னார்கள். அப்படி அந்த பால் கொடுப்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லை, பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லை என்று சொன்னால், அவ் தம்ரத்தின் ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தாவது நோன்பை துறக்க வைக்க வேண்டும். அப்படி பேரித்தம்பழத்தை கொடுத்து நோன்பு திறந்தால், துறக்க கொடுத்தால் அவனுக்கும் இந்த கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு அடுத்து பேரித்தம்பழம் கொடுப்பதற்கும் அவனுக்கு தகுதி இல்லை, அவனுடைய பொருளாதாரம் அவனை அனுமதிக்காவிட்டால், அவ் சுருபத்த மாயின், குடிப்பதற்கு ஒரு மடக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக நோன்பாளியை நோன்பு திறப்பதற்கு வேண்டி என்ன உணவு கொடுத்தாலும் அல்லாஹாலா அவன் நோன்பாளி நோன்பு வைத்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு கூலியை கொடுத்தானோ அதே நற்கூலியை நோன்பு திறப்பதற்காக வேண்டி உணவு கொடுத்த மனிதனுக்கும் அல்லாஹாலா கொடுக்குகிறான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ومن اشبع صائما سقاه الله من حوله شربتا لا يلم حتى يدخل الجنه نون பாளியை ஒரு நோன் பாளியை அவன் வயிறு நிரப்பினால், ومن اشبع صائما ஒரு நோன் பாளிக்கு உணவை கொடுத்து வயிறை நிரப்ப செய்தால், சகாஹு الله من حوله நாளை மறுமையில் الله تعالى எனது ஹவுலிலிருந்து அவனுக்கு தண்ணீர் கொடுப்பான், அவனுடைய தாகத்தை அகற்றுவான். அப்படி அகற்றக்கூடிய வேளையில் சுவனம் நுழையும் வரை அவன் ஒருபோதும் அவன் தாகிக்க மாட்டான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, கியாமத்து நாள் என்பது கடுமையான கொடூரமான நாள். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையில் நம்முடைய தலைக்கு மீது கோடான கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத காரணத்தினால் வீட்டு நாம் ஏசி போடுகிறோம், ஃபேன் போடுகிறோம், அதே போன்ற மற்ற உபகரணங்கள் நாம் யூஸ் பண்ணுகிறோம். அதே நேரத்தில் நாளைய மறுமையில் நம்முடைய தலைக்கு மீதாக ஒரு ஜான் அகலத்தில் சூரியன் இருக்கும். கடுமையான தாகம், வெப்பத்தை தாங்க முடியாமல் வியர்வையில் அனைத்து மக்களும் குளித்து கொண்டிருப்பார்கள். அனைத்து மக்களும் நப்சி நப்சி, இந்த கொடுமையான நிலையிலிருந்து நான் தப்பித்து விட வேண்டும், எப்படியாவது நான் தப்பித்து விட வேண்டும் என்று கண்ணீர் வடுக்குகிறார்கள், நெட்டோட்டம் ஓடுகிறார்கள், அனைவர்களும் ஐந்து துவா செய்கிறார்கள். அந்த கடுமையான தாகத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று
சொன்னால் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்திலிருந்து ஹவுதல் கௌசர் குடிக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ் கடுமையான வெப்பத்தினுடைய வேளையில் நமது தாகத்தை அகற்றுவான் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த தாகத்தை அகற்றுவதற்கு ஹவுதல் கௌசர் குடிப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதற்கு நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமன் அஷ்பஅ ஸாயிமன் சகாஹுல்லாஹ் மின் ஹௌலி, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஒரு மனிதன் உணவு கொடுத்தால் நாளை மறுமையில் என்னுடைய ஹவுதிலிருந்து அல்லாஹத்தால் அவனுடைய தாகத்தை அகற்றுகிறான், அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சொல்லிவிட்டு இன்னும் ஏராளம் சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மாதத்தை குறித்து சொன்னார்கள், ஹுவ ஷஹ்ருன், அந்த மாதம் என்பது அவ்வல் ஹு ரஹ்மா, அதனுடைய முதல் பத்து என்பது ரஹ்மத்துடைய பத்து, கருணையினுடைய பத்து என்று சொன்னார்கள். ஆகையால் இந்த முதல் பத்தில் நாம் இருக்குகின்றோம். அல்லாஹ்விடத்தில் ஏராளம் கருணையை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் கேட்க வேண்டிய துவா முதல் பத்து, நாம் எந்த நேரத்திலும் கேட்க வேண்டிய துவா அல்லாஹும்ம ரஹம்னி யா ரஹமர் ராஹிமீன், இறைவா எனக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, கருணை செய்வாயாக. யா ரஹமர் ராஹிமீன், கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக திகழக்கூடிய இறைவா, இரஹம்னி, எனக்கு கருணை செய்வாயாக என்று துவா கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னி யா ரஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம ரஹம்னி யா ரஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம ரஹம்னி யா ரஹமர் ராஹிமீன், இறைவா எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், வௌசத்துஹு மஃஃபிரா, இதனுடைய இரண்டாவது பத்து, அதாவது மத்தியத்தில் இருக்கின்ற பத்து என்பது மஃஃபிரத்துன், பாவ மன்னிப்பினுடைய பத்து என்று சொன்னார்கள். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி இறைவன் அருள்குடையாக ஒரு பொக்கிஷமாக பாக்கியமாக வழங்கியது புனித ரமலான். இந்த மாதத்திலே நம்முடைய பாவத்திற்காக வேண்டி, நமது பெற்றோருடைய பாவத்திற்காக வேண்டி, மனைவி மக்களுடைய பாவத்திற்காக வேண்டி, உஸ்தாதுடைய பாவத்திற்காக வேண்டி, ஆசிரிய பெருமக்களுடைய பாவத்திற்காக வேண்டி, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பை கோர வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஔசத்துஹு மஃஃபிரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த பத்திலே கடைசி பத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான கேட்க வேண்டிய துஆ என்பது அல்லாஹும்ம அத்கினி மினன்னார், அல்லாஹுவே கொடுமையான கொடூரமான நரகத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று எந்த வேளையிலும் துஆ கேட்க வேண்டும் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்பது ஒருபோதும் சொல்லி தீர்க்க முடியாது. கோடான கோடியை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் நாம் பிடிக்குகின்ற நோன்புக்கு அல்லாஹுத்தாலா சொல்வான், அஸ்ஸௌமுலி அன் அஜிஸி, நோன்பு என்பது என்னுடையது, எனக்குரியது, அதனுடைய நற்கூலியை நான் வழங்குவேன் என்று ரசூலுல் அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அருமையானவர்களே, ஏராளமான இபாதத்துகள் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, சதக்கா இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, மார்க்கத்தினுடைய வழியில் போர் இருக்கிறது, இன்னும் ஏராளம் அமல்கள் இருந்தாலும் கூட அல்லாஹுத்தாலா நோன்பை பார்த்து சொல்லுவான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, அன அஜிஸி, அந்த நோன்புக்கு நான் நற்கூலியை வழங்குகிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நோன்பு வைத்தான் என்று சொன்னால், அவன் நோன்பாளி என்ற விஷயம் அவனுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். இறைவனுக்கும் அவனுக்கும் இடையில் வேற யாருக்கும் தெரியாது. இப்போ நான் வெளிப்படையாக பார்த்தால் நான் நோன்பாளி என்று யாருக்கும் தெரியாது. நான் நோன்பாளி என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இபாதத்திலே ரியா என்ற ஒரு முகஸ்துதி என்ற ஒரு மோசமான எண்ணம் வராத காரணத்தினால் அல்லாஹுத்தாலா சொல்கிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, அன் அஜிஸி, நான் அதற்கு நற்கூலியை வழங்குகிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நோன்பு நமக்கு கிடைத்தது, அல்லாஹ் இதனுடைய முழுமையான சவாபை வழங்குவானாக. ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஈ ஹிஸால், இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நான்கு விஷயத்தை அதிகமாக கேட்க வேண்டும். நான்கு விஷயத்தை அதிகமாக கேட்க வேண்டும். ஹசுலத்தானி துர்லூன பிஹிமா ரப்பக்கும் வ ஹசுலத்தானி லா கினா பிக்கும் அன்ஹுமா,
நான்கு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் கேட்க வேண்டும். ஒன்று ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்ற ஷஹாதத்து கலிமாவை அதிகமான முறையில் கேட்க வேண்டும். இரண்டாவது விஷயம் வத்தஸ்தஃஃபிருனஹு, இறைவனிடத்தில் ஏராளம் ஏராளம் முறை நீங்கள் இஸ்திஃபாரை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்து இரண்டு விஷயம் என்பது, அந்த இரண்டு விஷயம் உங்களுக்கு இன்றியமையாதது, அந்த இரண்டு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், அது உங்களுடைய வாழ்வில் ஒருபோதும் தவிர்க்க முடியாதது, மறுமை வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இரண்டும் முக்கியமாக தேவை என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால் ஃபதஸ் அலுவனல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அல் ஜன்னத்தா, சுவனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தஊதூன பிஹீமினார், அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து விடுதலை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகையால் ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஸ்தஃகஃபிருல்லா, அஸ்அலுகல் ஜன்னா வா அஊது பிக்க மினன் நார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஸ்தஃகஃபிருல்லா, அஸ்அலுகல் ஜன்னா வா அஊது பிக்க மினன் நார் என்ற இந்த துஆவை அதிகமான முறையில் கேட்க வேண்டும் என்று ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை இடுகின்றார்கள். அருமையானவர்களே, முபாரக்கான ஒரு மாதம் நமக்கு வருகை தந்தது. இந்த மாதத்தை நாம் கண்ணியமான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய பாவத்தை இந்த மாதத்தின் காரணமாக மன்னிப்பு பெற வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ரமலான் மாதம் வருகை தந்து அந்த ரமலான் மாதம் விடைபெறுகின்ற வேளையில் அவனுடைய பாவத்தை மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி நமக்கு சொல்லித் தந்துள்ளார்கள். ஆகையால் நாம் அதிகமான முறையில் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். நாம் அனைவரும் ஆசைப்படக்கூடிய சுவனத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். நாம் அனைவரும் அஞ்சக்கூடிய நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் விடுதலை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் கோடான கோடி மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அந்த அடிப்படையில் நம்மையும் நமது உஸ்தாதுமார்களையும் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் நண்பர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவனத்தில் நுழைய செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ், அருமையான பெருமக்களை, தினமும் ரமலான் மாதத்தினுடைய 30 நாளிலும் இந்த நேரத்தில் 2 மணி முதல் 2.5 மணி வரை எஸ்எஸ்எஃப்பின் சார்பில் இன்ஷா அல்லாஹ் பயா நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் பார்க்க வேண்டும், இதை கேட்க வேண்டும். கேட்டு நல்லறிவை பெற்று உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.